Hello friends. So, we have a channel la Polity sambandhamana rapid revision videos vandu paathirukkom. Idhukku munnadi vandu nariya topics paathirukkom. So, paakadhavanga adhey poi paarenga. Nammoda channel subscribe panni idoda same continuation ellathiyume paathukonga. Idhu ella exam ku ungalku vandu oru collective information ah irukum. Tamil la mukkiyamana notes vandu ungalku kedaikum. So, kandippa vandu support pannuvinga nu edhirpaakrom. So, innikku vandu paathinga appadinaaka fundamental duties adhil endu nama paakaporom. So, adipadai kadamaigal appdin solluvanga. Idhukku munnadi urimigal paathom, citizenship paathom, matha vishayangal la paathom illaya. So, kadamaigal appingiradhu ippo ungalku urimai kuduthaachu. Kadamai appingiradhu na andha urimai vaangittu nammalku sila duties irukkanum illaya, adhella vandu varaiyirukkaanga idhula. So, idhu vandu paathinaaka aarambha kaalathila illa. So, Indira Gandhi avargal irundappo vandu idhukkunu oru committee swaran committee அப்படிங்கற பேர் போட்டு அவர் மூலமா 1976 ல வந்து 10 டியூட்டிஸ் கொண்டு வராங்க அதுக்கு அப்புறம் லேட்டரா வந்து 11வது டியூட்டியை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க 86வது அமெண்ட்மென்ட் திருத்த சட்டத்துல பண்ணிருப்பாங்க ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 51A அண்ட் பார்ட் வந்து 4A சரிங்களா ஏன்னு சொன்னா என்ன சொன்னோம் ஆல்ரெடி இருக்குறதுல நம்ம வந்து அமெண்ட்மென்ட் பண்ணிருக்கிறது கேபிடல் அப்படிங்கறது முடிவு பண்ணோம் சோ தமிழ்ல கொடுத்திருக்கோம் அதாவது ஒரு வந்து 10ல என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து தேசிய மதிக்கணும் இப்ப தேசிய பாடலோ கீதமா பாடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம வந்து எந்திரிச்சு நிக்கணும் அப்புறம் வந்து என்ன பாத்தீங்கன்னாக்க நம்மளோட எல்லாரையும் வந்து சகோதரத்துவத்தோட மதிக்கணும் பிளஸ் பெண்கள் எல்லாரையுமே வந்து மதிக்கணும் அவங்களோட பாதுகாப்புக்கு வந்து உறுதி செய்யணும் அதே மாதிரி வந்து காடுகளை வந்து பாதுகாக்கணும் பொது சொத்தை பாதுகாக்கணும் இப்போ வந்து நம்ம போராட்டம் அந்த மாதிரி பேரில் என்ன பண்ணுறாங்க போயிட்டு வந்து பஸ்ஸு அதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறது பில்டிங்ஸை டேமேஜ் பண்ணுறது ஒரு மான்யூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்க ஒரு தாஜ்மஹால் இருக்குது நம்ம இங்கே மகாபலிபுரம் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம பேரெல்லாம் எழுதி எக்ஸாம் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு வரோம் இல்லையா அதெல்லாம் வந்து தவறு செய்யக்கூடாது ஸோ நம்மளோட கடமைன்னு இருக்குது நம்மளோட பாரம்பரியம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறது இது அந்த ஆர்டரோடு வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க இது 1 2 3 இருக்காது இப்படி இருக்கும் ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் லெட்டர்ல வந்து கே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க மொத்தம் 11 இருக்கு இப்போதைக்கு சரிங்களா இதே தான் இருக்கும் இதை படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த உரிமை கடமை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம் இனிமேல் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடர் கான்செப்டாக முக்கியமானதாக வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதிகார பரவலாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பவரை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி பேசுவாங்க ஸோ எதுக்கு அப்படின்னாக்க அப்படின்னா ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறதோ இல்லை வந்து ஒருத்தரோட உரிமை இன்னொருத்தருக்கு மாற்றி விடுறதோ பவரை மாற்றுறதோ கிடையாது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லா லெவல்லையும் மத்திய அரசாங்கம் மாநிலம் எல்லா இடத்துலையும் யார் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாக்க குடிமக்கள் தான் இருக்கணும் ஏன்னா இது என்ன ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆட்சி டெமோக்ரஸி மக்கள் ஆட்சி இல்லையா ஸோ மக்கள் ஆட்சியில் மக்கள் தான் முதன்மைப்படுத்தப்படணுமே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் முதன்மைப்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதாக இது ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கி இது படிநிலை இதுதான் இப்போ நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ மத்திய அரசு இருக்குது கீழே வந்து மாநில அரசு இருக்குது இல்லைன்னா கீழே வந்து உள்ளாட்சி அரசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாமல் எல்லா அரசுக்குமான பொது வந்து யாராக இருக்கணும் அப்படின்னாக்க மக்களாக தான் இருக்கணும் அவங்களோட உரிமைகள் அதெல்லாம் தான் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ அப்படி இருக்க போய் இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம் கான்ஸ்டியூஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஒன்றிய அரசு இல்லை மத்திய அரசு மத்தியம் அப்படின்னா சென்ட்ரல் சொல்கிறாங்க இதே வந்து ஒன்றியம்ங்கிறத யூனியன்ங்கிறாங்க ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அப்படிங்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க ஸோ அந்த மத்திய அரசு அப்படிங்கிறது வந்து எப்படி பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லெவலாக பெரியது பகுதி இப்போ 5ல 52லேருந்து 78 வரைக்கும் கொடுத்துருக்குறோம் 3 லெவலாக பெரியது ஒன்று நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை இங்கிலீஷில் இதுக்கு பேர் என்ன எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா லெஜிஸ்லேட்டிவ் அப்படிம்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அசம்பிளிக்கு பேர் என்ன லெஜிஸ்லேட்டிவ் தானே இதுக்கு பேர் என்ன ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது எல்லாமே உங்களோட புத்தகத்துலேருந்து தான் எடுத்துருக்குறோம் இங்கிலீஷ் மீடியம் அப்படியே போய் நீங்கள் தேடினீங்கன்னா அதே இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு கீழே யார் வரா யார் தான் நிர்வாகத்தை வந்து முதன்மைப்படுத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குடியரசுத் தலைவர் தான் இதில் மெயினாக சொல்லக்கூடிய பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு வராரு ஓகேங்களா அதுக்கு கீழே வைஸ் பிரசிடென்ட் வந்து வந்துடுறாரு அதுக்கு கீழே பிஎம் வராரு ஓகேவா அப்புறம் யார் இருக்கா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க அந்த குழு வந்து இருக்குது ஓகேங்களா இதே வந்து சட்டமன்றம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் இருக்கா பார்லிமெண்ட் சட்டமன்றம்னாலே வேறு ஒன்றும் இல்லை பார்லிமெண்ட் தான் பார்லிமெண்ட் எடுத்துட்டாலே
ரெண்டு அவை வந்து வந்துடும், லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது லோக்சபா இது ராஜ்யசபா, அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க என்னங்கிறது. ஜுடிஷியரி அப்படின்னாக்க நீதித்துறை அப்படிங்கிறாங்க, அதில் என்னென்ன லெவல் இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச லெவல் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதுக்கு கீழே வந்து யார் இருக்கா, சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் வந்து வராங்க. அதுக்கப்புறம் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கீழே கூடிய மற்ற நீதிபதிகள் இருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 33+1 இந்த கவுண்டில் தான் இருப்பாங்க. ஒன்றுங்கிறது தலைமை நீதிபதி. தலைமை நீதிபதி யார் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். அவர் எத்தனாவது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் தேடி படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். பிரசிடென்ட் ஞாபகம் வச்சுருப்பீங்க, பிரைம் மினிஸ்டர் ஞாபகம் வச்சுருப்பீங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி சீஃப் ஜஸ்டிஸு அட்டார்னி ஜென்ரல் இவங்களெல்லாம் மறந்துடுவோம். ஆனால் இதெல்லாம் நிறைய கேட்குறாங்க, இந்த எக்ஸாம்ஸ்ன்னு இல்லை அனைத்து எக்ஸாம்லேயுமே சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்லேயுமே கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஹைகோர்ட் அப்புறமா அதுக்கப்புறம் இருக்கும், சுப்ரீம் கோர்ட் இருக்கும், ஒவ்வொரு லெவல்லையும் ஒன்று வந்து வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த லோக்சபாவில் யார் இருப்பா அடுத்து அதெல்லாம் பார்ப்போம். ஸோ 338 உறுப்பினர்கள், இது வந்து அந்த மொத்த கவுண்ட் சொல்லிக்காங்க. இது ராஜ்யசபாவில் ப்ளஸ் வந்து 12 இருப்பாங்க, இதில் 543+2 இருப்பாங்க. இந்த ரெண்டுங்கிறது இப்போ இல்லை, 104 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்குன்னு ரெண்டு நாமினேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை வந்து எடுத்துட்டாங்க. இதில் யாரார் இருப்பா அப்படின்னாக்கா ஆர்ட் இருப்பாங்க, லிட்ரேச்சர் இருப்பாங்க, சோஷியல் ஒர்க் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சயின்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி துறைகளில் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு வல்லுநர்கள் இருப்பாங்க இல்லையா, அதில் சிறந்து விளங்கக்கூடிய மக்கள். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரீசெண்டாக இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பதவிகளை வந்து வகிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு மத்திய அரசு அல்ல ஒரு ஒரு வந்து சென்ட்ரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இது மாதிரி பிரிக்கிறாங்க. இதே தான் உங்களுக்கு பாடமாக வரிசையாக வரும். ஸோ இதெல்லாம் யார் யார், இவங்களுக்கான ஆர்டிக்கல் என்ன, இவங்களுக்கான பவர்ஸ் என்ன, இதை எப்படி எல்லாம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துடும். இந்த மாதிரி படிக்கிறப்போ உங்களுக்கு அந்த லெவல் வந்து ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதில் முதல்ல இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட். இவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்திய நாட்டோட முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முதல் குடிமகனை பத்தினது எல்லாமே எங்க இருக்குன்னா 52-78 பார்ட் 5 தான் இருக்கு ஓகேங்களா. இவரை வந்து நாமினல் ஹெட்ம்பாங்க இங்கிலீஷ்ல, பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நாமினல் ஹெட்னு ஏன் சொல்றாங்கன்னா இவரோட அதிகாரங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து இவருக்கான உரிமை இருக்கும், முன்னுரிமை இருக்கும். ஆனாலும் அவர் வந்து இது மக்களாட்சி அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு மட்டும் ஹை பவர் கொடுக்கக்கூடாது இல்லையா. அப்போ தானே பார்த்தோம் அதிகாரத்தை பரவலாக்கம் சென்ட்ரலைஸ்டு பண்ணியிருக்கணும் ஓகேங்களா, எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கணும் ஓகேவா. சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டிவாக இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட், சென்ட்ரலுக்கு ஆப்போசிட் டிஸ்ட்ரிபியூட்டிவாக இருக்கணும் ஓகேவா. ஒருத்தர்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்கிட்ட வந்து கேட்டுப்பார், பிரைம் மினிஸ்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிப்பார், சீஃப் ஜஸ்டிஸ்கிட்ட அட்வைஸ் வாங்கிப்பார், எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்லிமெண்ட் அப்படின்ட்டு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்லிமெண்ட்டில் 3-2 இருக்கும்னு படிச்சிட்டோம், எல்எஸ்எ ஆர்எஸ்னு படிச்சிட்டோம். இன்னொருத்தர் யாருன்னா இந்த பிரசிடென்ட், இவர் வந்து எழுதவே மாட்டோம், ஆனாலும் அவர் வந்து ஒரு ஒரு இன்டெக்ரல் பார்ட் அப்படிம்பாங்க, எல்லாத்தோடையும் அவரும் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக வந்து இருப்பார். இவர் இல்லாமல் இது வந்து கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் மொத்தமாக நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பாராளுமன்றமோ நாடாளுமன்றமோ சொல்லக்கூடியது. ஸோ இந்திய குடியரசுத் தலைவர்களோட லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க, இதையும் கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சுக்கோங்க, ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், கிரி, இது மாதிரி எல்லாம் இருக்கும். இது ராம்நாத் கோவிந்தோடு நின்று போச்சு. இப்போ எத்தனாவது யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வதா யார் இருக்கிறாங்க, திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ இருக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட்டு எழுதி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் வருஷ வரிசையாக. இவங்களுக்கான ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அப்புறம் அவருக்குன்னு என்னென்னலாம் பவர்ஸ் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் அவரோட பவர்ஸ், இதுவும் நம்ம புக்கில் என்ன எடுத்திருக்கோம், இதில் கொஞ்சம் பெருசாக ஒரே இதுவாக கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டேன். ஸோ வந்து நீங்கள் இதை தெரிஞ்சு அப்படியே படிச்சுக்கலாம். இப்போ அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது, சட்டம் ஜுடிஷியரி பவர் இருக்குது, நீதி நிதி, அதுக்கப்புறம் வந்து லெஜிஸ்லேட்டிவு, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி, இல்லை அது இல்லாமல் இவ்வளோ விஷயம் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எமர்ஜென்சின்னு படிப்போம் இல்லையா, சாரி ஒரு ஒரு மாநிலத்திலையோ இல்லை வந்து ஒரு நாட்டிலையோ வந்து என்ன பண்ணோம், அவசர நிலை கொண்டு வர போகிறாங்க, ஏதோ வந்து ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது அதனால வந்து அவசர நிலை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா அதுக்கான பவர்ஸு எங்கே வரும் அப்படின்னாக்க நெருக்கடி கால நிலைகள்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதே வந்துட்டு நீதித்துறை சம்மந்தப்பட்டு ஏதாச்சும் வருது, அவர் வந்து என்னென்னாக்கா இந்த பார்டனிங் பவர் அப்படின்னு
சொல்லுவாங்க இங்கிலீஷில், மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம்லாம் படிப்போம் இல்லையா. ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட்டு மேலே, அதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்னா யார்கிட்ட போவோம், இவர்கிட்ட தான் மனு கொடுப்போம். ஸோ இவர் நினச்சார் அப்படின்னாக்க என்ன பண்ணலாம், தண்டனையை குறைக்கலாம், தண்டனை காலத்தை வந்து குறைக்கலாம், தண்டனையவே மாற்றலாம், இல்லை தண்டனை வந்து இல்லாமல் விடுதலை பண்ணுற அளவுக்கு கூட போகலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பேரறிவாளன் அவங்களோட கேஸில் இதே மாதிரி வந்து ஆளுநர் செயல்படலைன்னு சொல்லி சிஜிஐ என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து அவங்களோட உரிமையை கொடுத்து அவரை வந்து விடுதலை பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி அதிகாரங்கள்லாம் அவருடைய நீதித்துறையில் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று ஒன்றா இதில் வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த பார்டனிங் பவருக்கான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் பின்னாடி சொல்லியிருப்போம், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது அதுதான். ஸோ ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் முதல்ல பாருங்கள், பிரசிடெண்ட் அப்படின்னு இருக்கதே எதில் சொல்லியிருப்பாங்க, 52 சொல்லியிருக்காங்க. ஒரு பிரசிடெண்ட், ஒரு வந்து குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் நாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு என்னென்னலாம் நிர்வாக பவர் இருக்குது, அவரோட தேர்தல் முறை எப்படி இருக்க போகுது, அந்த தேர்தலை எப்படி கொண்டு வரணும், அவர் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படணும் சரிங்களா, அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான என்னென்னலாம் அவருக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்க தமிழில் கூட ஜோக்கர்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும் இல்லையா, அதில் கூட அவர் வந்து நானும் ஆகலாம் பிரசிடெண்டான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவார்ல. ஸோ பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு இருக்குது. இப்போ ஏஜ் பொறுத்த வரைக்கும் 35 மேலே இருக்கணும். ஸோ வந்து அவங்க 15,000 ரூபாய் என்ன பண்ணியிருக்கணும், டெபாசிட் வந்து ஆர்பிஐயில் கட்டியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் திருப்பி கொடுப்பாங்க, இல்லைனாக்கா டெபாசிட் இழந்துட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நீங்கள் நிற்கிறதுக்கே 50 உறுப்பினர்கள் உங்களை வந்து வழிமொழியணும். இவ்வளோ விஷயம் இருக்குது, இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். இதே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அவர் வந்து எந்த ஒரு அரசு சார்ந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது, நான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ப்ராஃபிட் தரக்கூடியதுலே இருக்கவே கூடாது, எல்லாமே நான் ப்ராஃபிட்டாக உள்ளதாக தான் இருக்கணும். இல்லை கவர்மெண்ட் டெண்டர்ஸ் அந்த மாதிரி கூட எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் இவர் வந்து எப்படியெல்லாம் ஓத் அண்ட் அஃபர்மேஷன், அவரோட பதவி பிரமாணம் எப்படி எடுக்கிறாரு, அப்புறம் வந்து அவர் எப்படியெல்லாம் நீக்கலாம், ரிமூவல் எப்படி, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையுமே வந்து நம்ம கொடுத்துருப்போம். இவர் என்னென்னலாம் டியூட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்ன டேபிள் துணை குடியரசு தலைவர் அப்படின்றத சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் இல்லாத சமயத்தில் செயல்படக்கூடிய ஆளா இருப்பாரு. ஆனா இவருக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா, தெரியும் எல்லாருக்கும் நினைக்கிறேன், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா ஓகேங்களா. இவர் மெயினாக இதுவாக தான் இருப்பார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா. எப்போ வந்து இல்லையோ அவர் அப்போ தான் இந்த மாதிரி நடந்துக்குவார். ஸோ அப்போ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக என்னவாக தான் இருப்பாங்க, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவாக தான் இருப்பாங்க. எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து பிரசிடெண்ட்டாக மாறியிருப்பாங்க. ஸோ அதை கூட இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்களேன். ஸோ எப்போ நின்னாங்க, இவங்களுக்கு எப்போல்லாம் வந்து மாறி இருக்கிறாங்க அப்படின்ற, இதில் இருக்கக்கூடிய பேர் மேலே சொன்ன லிஸ்ட்லேயும் இதுக்கும் டூப்ளிகேட் ஆகும், நிறையா பேர் ஆயிருப்பாங்க, சில பேருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். அப்புறம் இந்த துணை குடியரசுத் தலைவருக்குனே முக்கியமான ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவு வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது ஓகேங்களா. இப்போ வந்து எல்எஸ்லேயும் ஆர்எஸ்லேயும் லோக்சபா ராஜ்யசபா தமிழில் மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில் வந்துட்டு ரெண்டு பேருமே ஈக்குவலாக இல்லை, வந்து ரெண்டு பேருமே இவங்க வந்து 50 ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களும் 50 ஓட்டு போட்டிருக்காங்க, எல்எஸில் வந்து 50 போட்டிருக்காங்க, ஆர்எஸ்லேயும் வந்து ஒரு 50 போட்டிருக்காங்க, இப்போ எல்லாம் சேர்ந்து மெஜாரிட்டி வந்தால் தான் வருது அப்படிங்கிறப்போ யார் இன்னும் ஒரு ஓட்டு போடுவாங்க அப்படின்னாக்க இவர் வந்து ஓட்டு போடுவார். ஒருவேளை இங்கே போடலாம் இங்கே போடலாம், அதாவது ஆமான்னு போடலாம் இல்லை இல்லைன்னு போடலாம், அது அவரோட விருப்பம் ஓகேங்களா. இது இப்படி எடுத்துக்காம மொத்தமா ஓட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எங்க அவர் வந்து ஒரு அந்த போடுறாரோ அதனாலதான் அந்த முடிவு எட்டுது இல்லையா, அதனாலதான் தமிழ்ல அதுக்கு முடிவு ஆக்கு அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ அதான் சொல்லியிருக்காங்க. சோ ஏதாவது பிரச்சனை வரப்போ அவருக்குன்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு, சட்டப்பிரிவு 100 ஃபேன்சி தான் நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 100 படி இவர் வந்து அந்த முடிவு வாக்கை வந்து செலுத்த முடியும் சரிங்களா. இது இவருக்கான ஸ்பெஷல் அதிகாரமாவே இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் யார் இருக்கா, நம்ம பார்த்தபடி பிரதம அமைச்சர் அப்படிங்கிறவங்க வராங்க, பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருக்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 74 to 78 வரைக்கும் அவருக்கான அனைத்து ஆர்டிகளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஏதோ ஒரு மெம்பரில் ஏதோ ஒரு ஹவுஸில் இருக்கலாம், மக்களவையிலையும் இருக்கலாம் இல்லைனா மாநிலங்களவையிலையும் இருக்கலாம், ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி, தேவகவுடா இந்த மாதிரி போன்றவர்கள் மட்டும்தான் ராஜ்யசபாலேருந்து வந்திருப்பாங்க ஓகேங்களா. இந்திரா காந்தி இந்த மாதிரி உள்ளவங்க தான், பாக்கி எல்லாருமே லோக்சபா மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க, எதில் வேணாலும் இருக்கலாம் ஓகேவா. அவங்களோட லிஸ்ட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம ஒரு படத்தில் விவேக் சொல்லுவாங்க இல்லையா, வரிசையாக
இன்ன இந்திரா காந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். இது ரொம்ப தெரிய வேண்டியது. இப்ப கடைசியா நரேந்திர மோடியோட முதல் இது இருக்கு, இப்ப 17வதும் அவர் தான் இருக்காரு. அடுத்த வருஷம் நம்ம 18வது முறையாகவும் போகிறோம். அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் வந்து லோக்சபா எலெக்ஷன், 18வதுக்காக நம்ம ஓட்டு போட போகிறோம். ஸோ அதுக்குள்ளே ஒருவேளை தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாக்கு எவ்வளோ முக்கியங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம். சரிங்களா, இந்த பிரதமருக்கே சில ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா. இது பாருங்களேன், இதில் எல்லாருமே கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு அந்த பிரதமர் யார், பெண் பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க. முதல் பிரதமர் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ரொம்ப கம்மியான டேஸு, ஒரே 5 மாதம் மட்டும் வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரண் சிங். சரியா, இவர் வந்து யூபியோட சிஎம்ஐ வந்திருந்திருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வயசானவர் யாருன்னா மொராஜ் தேசாய், இவரையும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, 90s டைமில் இவர் இருந்திருப்பார். அதே மாதிரி வந்தீங்கன்னா குறைந்த வயதில் தான் ரொம்ப யங்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி. இப்போ வரைக்கும் 40 வயசுலேயே வந்து ஒரு நாட்டோடைய பிரதமராக இருக்கார் பாருங்க. அதே மாதிரி வந்து பதவியை வந்து முத முதல்ல இது பண்ணவங்க, ரிசைன் பண்ணவங்க யாருன்னா மொராஜி தேசாய். அதே மாதிரி வந்து பதவியில் இருக்கும்போது இறந்து போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி. ஸோ இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊரை சேர்ந்த கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களுடைய கே பிளான் படி இவரை வந்து பதவி அமர்த்திருப்பாங்க. இவர் போய் பாக்கி இதில் ஒரு சைன் போடுறதுக்காக போயிருந்துருப்பாருக்கு, தாஷ்கண்ட் ஒப்பந்தம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல போயிருக்கப்ப அங்கே வந்து அவர் இறந்து போயிடுவார். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் அப்படி பதவியில் இருக்கிறப்பே ஒரு அசாசினேஷன் சொல்லுவாங்க, படுகொலை செய்யப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இதை மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸையும் ரொம்ப நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா இதெல்லாம் ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க, இது வந்து எல்லா எக்ஸாம்லேயுமே திரும்பி திரும்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஓகேவா. ஸோ இவங்களுக்கான ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னாக்க பிரதம அமைச்சர் பிளஸ் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் குழுன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு இப்போ இருக்குது எல்எஸ் இருக்குது, ராஜ்யசபா இருக்குது அப்படின்னாக்கா இதில் யார் இருப்பா, இதில் இருக்கிறவங்க எம்பி இருப்பாங்க ப்ளஸ் யார் இருப்பா மினிஸ்டர் இருப்பாங்க, இங்கே யார் இருப்பா எம்பி இருப்பாங்க, இங்கே யார் இருப்பா மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க அமைச்சர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த அடிப்படை புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ கூட ஒரு படத்தில் காமெடி கேட்பாங்களா, நான் ஓட்டு போட்டிருக்கேன் சார் அப்படின்னோடனே லோக்சபா எலெக்ஷனா ராஜ்யசபா எலெக்ஷனா கவுன்சிலரா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா, சட்டசபையா அப்படின்லாம். நம்மளுக்கு அந்த புரிதல் வேணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் போடுறோம், ஒரு ஸ்டேட்டில் போடுறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எம்எல்ஏம்போ. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும்போ. ஸோ அப்போ சட்டமன்ற சரிங்களா, சாமா ஊ அப்படின்னு கூட காமெடியாக சொல்லுவாங்களா, காமெடி இல்லை அது கரெக்ட் தான் இல்லையா. ஸோ அந்த சாமா ஊன்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இவர் எங்கே போகிறாரு, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு போகிறாரு. அதனால இவர் எப்படி கூப்பிட்றோம், எம்எல்ஏன்னு கூப்பிட்றோம். இந்த எம்எல்ஏ என்னவா ஆகலாம், மினிஸ்டராக கூட ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாக வராங்க, அவங்கள என்ன பண்ணுறாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சராக மாற்றுறாங்க. ஸோ எல்லா மினிஸ்டரும் எம்எல்ஏவாக இருக்கணும், ஆனால் எல்லா எம்எல்ஏவும் மினிஸ்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கும் சட்ட திருத்தம் கொண்டு வந்து நம்மளோட டோட்டல் எத்தனை 234 தொகுதியாக இந்த கவுண்டில் 15% தாண்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த 15%க்குள்ளே தான் உங்களோட அமைச்சரவை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இதே மாதிரி ஸ்டேட்ல போறப்போ நம்ம இவங்க வந்து இதுக்கு அமிச்சாலும் எம்பின்னு தான் சொல்லுவோம், இதுக்கு அமிச்சாலும் எம்பின்னு தான் சொல்லுவோம், ரெண்டுமே இருப்பாங்க. லோக்சபா எம்பி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் போயிருப்பாங்க, இதே வந்து ராஜ்யசபானா இப்போ சொன்னோம் இல்லையா இளையராஜா போயிருப்பாங்க தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எம்பி, ஆனால் இவங்களை அமைச்சராக போட்டாதான் அவங்க மினிஸ்டர், இல்லை அப்படின்னா அவங்க வெறும் எம்பி தான் சரியா. ஸோ இங்கேருந்து போய் அமைச்சராக வந்து இருப்பாங்க. இப்போ வந்து அனுராக் சிங் தாக்கூர் இருக்கார் வச்சுனாக்கா அவர் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து எம்பியாக போயிருந்திருப்பார், அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அமைச்சராக போட்டிருப்பாங்க. இந்த புரிதலை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றின அந்த அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்த குழுவுக்கு பேர் தான் என்ன குழு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், கவுன்சில் அமைச்சர்களின் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழுவோட லீடர் தான் யார், பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வந்து மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அது யார் அப்படின்னாக்கா பிரைம் மினிஸ்டர். ஸோ அவருக்கானதான் இங்கே இருக்குது பாருங்களேன். இப்போ 74 இவங்க எல்லோரும் என்ன பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம் பிரசிடெண்ட்டுக்கு. 75 என்னென்னலாம் அவங்களுக்கு முக்கியமான வேலைகள் இருக்குது, அவங்க எப்படி வந்து அந்த இதை நடத்தணும், அப்புறம் பிரைம் மினிஸ்டரோட டியூட்டி என்ன 78 சொல்லியிருப்பாங்க சரிங்களா, இவங்களுக்கான ரைட்ஸ் என்ன 88 சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆர்டிகல்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு என்னென்ன இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கும், நம்ம அதையும் பார்க்கலாம். இப்போ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர், இங்கே பார்த்துக்கோங்க.
ஸோ நாடாளுமன்றம்னு ஒன்று இருந்துச்சுன்னா மாநிலங்களவை மக்களவை. இது எப்படி மேடம் கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, மாநிலங்கள்லேருந்து நம்மளால் தேர்ந்தெடுத்து போகிறாங்க இல்லையா, ஸோ அதனால தான் அவங்கள வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மாநிலங்களவை. இது வந்து பிரிட்டிஷ் டைம்லேயே இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவாக போகிறாங்க. இப்போ இளையராஜா போகிறார் அப்படின்னாக்கா ஒரு கலையோட ரெப்ரஸன்டேட்டிவாக போகிறாரு. அதே மாதிரி ஸ்டேட்லேருந்து போவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் ராஜ்யசபா, இல்லைன்னா இதை வந்து ஹவுஸ் ஆஃப் ஓல்டு பீப்புள் கூட சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய அப்பையிலேருந்தே இருக்கு, இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, நிரந்தர அவைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம சொல்லக்கூடிய லோக்சபா, மக்களவை. ஹிந்தியில் லோக் அப்படின்னா நம்ம வந்து மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதனால லோக்சபா. ஸோ இதில் 552 பேர். இதில் எத்தனை பேர் இருப்பாங்க, 280. இது மேக்ஸிமம் நம்பர் சொல்லியிருக்காங்க. 530 இது இருக்கலாம், 20 வந்துட்டு ஒன்றிய இதுலேருந்து வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் 12 நியமனம் இருக்கலாம், 238 வந்து அவங்களோட ஒன்றிய இதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து இருக்கணும், யூடி மற்றும் ஸ்டேட்டுக்கு சேர்த்து இருக்கணும் அப்படின்றத இந்த டயக்ராம் வந்து சொல்லுது. ஸோ இது பழைய பார்லிமெண்ட் பில்டிங், இங்கே பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு, புது பார்லிமெண்ட் பில்டிங் வந்துருச்சு இல்லையா, அதையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஸோ கண்டிப்பாக கேட்கலாம், இப்படி தான் இருக்கும். ஸோ புது பார்லிமெண்ட் எப்படி காமிச்சோம், ரவுண்டாக இருக்குது இல்லையா, ஷேப் வந்து ரவுண்டாக இருக்குது. இது எப்படி இருக்குது, இது வந்து ட்ரையாங்கிளாக இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த இதுக்கு அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன, இதில் பார்த்தீங்கன்னா லோக்சபாவோட சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ராஜ்யசபா சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லோக்சபாவுக்கு வந்து ஒரு தீம் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் வந்து மயில் மாதிரி இருக்கும். இதே ராஜ்யசபா எப்படி இருக்கும், லோட்டஸ் மாதிரி இருக்கும், தாமரை மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்திருக்கும் கரண்ட் அஃபேர்ஸில். ஒரு வாட்டி அதையும் நீங்க படிச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா. சோ அந்த பார்லிமெண்ட் வந்து எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பகுதி 5-79 122 வரைக்குமே வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கோட தகுதி என்ன, தேர்தல் என்ன, எப்படி எல்லாம் வந்து இதோட பவர் இருக்குது, எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ லோக்சபா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோக்சபா இருந்தாங்கன்னா அதுக்கான வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கனாக்க 30 வயசாக இருக்கலாம், ஓகேங்களா. 25 வயசாக இருக்கலாம். இதே ராஜ்யசபா இருந்தாக்க 30 வயசுக்கு மேலே இருக்கணும். இதெல்லாம் வந்து மினிமம் ஏஜ், அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இதில் போட்டிட்டுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து மற்ற இதெல்லாம் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்டில் கூட்டத்தொடர் நடக்கும் இல்லையா, இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. 3 கூட்டத்தொடர் இருக்குது, பட்ஜெட், மழை மற்றும் வந்து மழைன்னு சொல்லலாம், இல்லாட்டி பருவகாலம் சொல்லலாம், இல்லாட்டி குளிர்காலம் சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ போட்டுட்டு இருக்க மாதிரி இந்த டைமில் என்ன நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மான்சூன் செஷன் நடக்குது. இங்கிலீஷில் பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தை முதற்கொண்டு பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு வந்து பொருந்துற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்க, ஒவ்வொரு தடவையும் ஒரு வருஷத்தில் 6 ஒரு தடவையாவது என்ன பண்ணணும், கூடியே ஆகணும்னு போட்டிருப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு 3 கேப்பில் 3 தொடர் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது தொடர் நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ஸோ எல்லோரும் கூடுவாங்க, கூடிட்டு பில்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, மசோதாக்கள் பாஸ் பண்ணுவாங்க, அதில் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை பற்றி பேசுவாங்க. இதெல்லாம் தான் அவங்களுடைய வேலைகளாக இருக்கும், தினசரி வேலைகளாக இருக்கும், சரிங்களா. இது நம்மளோட இதுவும் போட்டிருக்கோம். லோக்சபாவில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்க, ஸோ 39 பேர் போகிறாங்க. மாநிலங்களவை ராஜ்யசபாவுக்கு 18 பேர் போகிறாங்க. நம்ம ஊரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ப்பா. நம்ம வந்து இன்டர்வியூ போகிறப்ப இதெல்லாம் தான் கேட்பாங்க, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்கனாக்க உங்களோட மாவட்டத்தை பற்றி கேட்பாங்க, நீங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களோ அதை பற்றி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஜென்ரல் நாலேஜாகவும் உங்களுக்கு தெரியணும், அஸ் வெல் அஸ் எக்ஸாமுக்கும் தெரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து இதை படித்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்சபாவில் எப்படி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ். ஸோ மொத்தம் 545 இடங்கள். ஸோ எத்தனை பேர், 543 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் பெரும்பான்மை கிடைக்கணும், இப்போ அடுத்த வருஷம் நம்ம இந்த எலெக்ஷன் தான் ஓட்டு போட போகிறோம். ஸோ பெரும்பான்மை கிடைக்கணும்னா 272 பேர் எம்எல்ஏ எம்பி வந்து அவங்க வச்சுருக்கணும், சரிங்களா. இதில் ஆங்கிலம் இந்தியாவுக்கு 2 இதை வந்து எடுத்துட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, 104 போன வீடியோஸில் தான் சொல்லியிருப்போம். அமெண்ட்மெண்ட்டில் இதை எடுத்துட்டாங்க, சரிங்களா. இவங்களுக்கு பதவிக்காலம் 5. ஆனால் பதவிக்காலம் 5னா 5 வருஷம் இருப்பாங்களா கண்டிப்பான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, பிரசிடென்ட் நினச்சா எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், இல்லை ஸ்பீக்கர் நினச்சாங்க சபாநாயகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்லிமெண்ட்டில் இல்லையா. லோக்சபாவுக்கு, இந்த லோக்சபாவுக்கு வந்து தலைவர் யார் அப்படின்னாக்கா சபாநாயகர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. நம்ம ஊர்லேயும் நடக்கும், சபாநாயகர், ஓகேங்களா, இல்லைன்னா ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ராஜ்யசபாவில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் இருப்பாங்க, ஓகேங்களா, தலைவர் அப்படிங்கிறவர் வந்து இருப்பார், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா. இவங்க நினச்சாங்க அப்படின்னாக்க பெரும்பான்மையை காட்ட சொல்லுவாங்க. இப்போ நடந்துதா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதே மாதிரி நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன், சரிங்களா.
பெரும்பான்மையை நிரூபிக்க சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நிரூபித்தாங்கன்னா அது இருக்கும், இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும், லோக்சபா உடனே டிசால்வ் ஆகிடும். ஸோ அப்போ அது பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்க முடியும். ஆனால் ராஜ்யசபா அப்படிங்கிறது கிடையாது, அப்படி கிடையாது. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிரந்தர அவை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, 1/3 மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ என்றைக்குமே அதில் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இன்றைக்கும் கூட தொடர் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட முக்கியமான ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் அப்படிம்பாங்க. இவரும் ஒரு அங்கம் பார்லிமெண்ட்டோடது, சரிங்களா. தலைமை வழக்குரைஞர் சொல்லுவாங்க, ஆர்டிகல் 76 சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜுடிஷியரி பற்றி பார்க்கலாம். ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் அப்போயே சொன்னேன். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு, அடுத்து ஹை கோர்ட்டு, அடுத்து என்ன இருக்குது, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இருக்குது. இதுக்கு இது ஒன்று ஒன்றும் கீழே கீழே இருக்கும். இவங்க பேச்சை இவங்க கேட்க, அதாவது இவங்க சொல்கிறத இவங்க வந்து கேட்பாங்க, அடுத்து இவங்க சொல்கிறத இவங்க கேட்பாங்க, இவங்க சொல்கிறத இவங்க ரெண்டு பேருமே கேட்பாங்க. அப்போ இதுதான் சுப்ரீம். அதனால தான் அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் அப்படின்னு வச்சுருக்காங்க. எங்கே இருக்குது, இது வந்து டெல்லியில் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா. இதோட பெஞ்ச் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, டெல்லியில் மட்டும்தான் இருக்கும். ஹைகோர்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, 25 இருக்குது, சரிங்களா. லாஸ்ட்டாக வந்து தெலுங்கானாக்காக கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சப்பார்டினேட் கோர்ட்ஸ்னால் மாவட்டங்களில், இப்போ நம்ம என்ன மாவட்டமோ அதை பொறுத்து, இப்போ வந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், தஞ்சை, திருவாரூர், அந்த மாதிரி மாவட்டங்களில் இருக்கக்கூடியது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இதே தாலுக்கில் கூட இருக்கும், சில சமயம் தாலுக் கோர்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. இந்த லிஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஓகேங்களா. இது உங்களுக்கு யூஸ் ஆகும், ஓகே. ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 அடுக்கு இருக்குது, புதுடெல்லியில் இருக்குது, மாநிலத்தில் இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டோம். சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா January 28, 1950 கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 124 வரைக்கும் சொல்கிறாங்க. 33+1 முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சிஜேஐ 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர், மீதி ஜட்ஜஸ் வந்து 33 இருப்பாங்க. 65 வந்து பதவி காலம் அவங்களோடது, அப்படி இல்லைன்னாக்கா 6 வருஷமாக இருக்கும். இது வந்து எப்போதுமே சொல்லுவாங்க, இது ரெண்டில் எது முதல்ல வருதோ, 65 முதல்ல வந்தால் அவர் ரிட்டையர் ஆகிடுவார், இல்லை 6 வருஷம் முடிஞ்சதுன்னா அதில் ரிட்டையர் ஆகிடுவார். ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. அப்புறம் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ஜாக்குன்னு ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க, அதையும் வந்து 99 அமெண்ட்மெண்ட்டில் எடுத்துட்டாங்க. அதாவது இந்த மாதிரி இவங்க இருக்காங்க இல்லையா தலைமை நீதிபதி, அவங்கள வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இருக்கக்கூடிய கொலீஜியம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும். கொலீஜியம் சிஸ்டம் இருக்கும், அது ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் சீனியர்ஸ் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டின்னு கொண்டு வந்தாங்க, பட் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு கொலீஜியம் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை வந்து தேர்ந்தெடுத்து இது பண்ணுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய சிஜே யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கேட்டிருந்தேன் ஆல்ரெடி, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சுப்ரீம் கோர்ட் இது எல்லாத்துலேயுமே வந்துடுது. ஸோ 3 பார்த்தோம் நம்ம, சட்டமன்றம், நிர்வாகம், அடுத்து நீதித்துறை, அதோட ஓவரால் பேசிக்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இதோட கண்டினியூஷன் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்களும் பாருங்கள், இதையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோஸில் நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம். நன்றி. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் IAS அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.